வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா, இந்த நேஷனல் ஹைவேஸில் இருக்கக்கூடிய இந்த டோல் பிளாசாஸ், இதில் இந்த ஃபாஸ்டாக் சிஸ்டம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவங்க இந்த ரோடு யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அந்த யூசர் ஃபீயை வசூல் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் இப்போ நியூஸ் சேனலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட அங்கே வரக்கூடிய அந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு யூசர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட வாக்குவாதம் பண்ணுறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இப்போ போகுது. இப்போ ஒரு முக்கிய கேள்வி என்ன எழுதுன்னா, இந்த மாதிரி 2 மடங்கு கட்டணத்தை வாங்குறது சட்டப்படி செல்லுமா இல்லையா? இது சட்டப்படி செல்லுமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி செல்லும். காரணம் என்னென்னா, இது ஒரு செப்பரேட்டாக ஒரு வரையறை இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது, NH ஃபீ ரூல்ஸ் 2008, அதாவது நேஷனல் ஹைவேஸ் ஃபீஸ் ரூல்ஸ் 2008. இந்த சட்டம் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லுதுன்னா, இப்போ இந்த ஃபாஸ்டாக் ஃபெசிலிட்டி இது இல்லைன்னாலோ, இல்லை அந்த ஃபாஸ்டாக் ஃபெசிலிட்டியை வச்சுருந்தால் அது ஃபங்க்ஷனலாக இல்லைனாலோ, அந்த ரோடு யூசர்ஸ் அந்த வாகனம் ஓட்டி 2 மடங்கு கட்டணத்தை செலுத்துகிற மாதிரி வரும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதாவது 50 ரூபா செலுத்த வேண்டிய அந்த டோல் பிளாசாவில் 100 ரூபா செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஸோ இது சட்டப்படி செல்லுமானால் செல்லும். ஏற்கனவே அரசு என்ன அறிவிச்சிருந்ததுன்னா, February 15th தான் டெட்லைன், இதுக்குள்ளே ஃபாஸ்டாக் எல்லாரும் வாங்கிடணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டெட்லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சட்டம் சொல்கிறது மாதிரியே 2 மடங்கு வந்து வசூல் நடக்குது. ஓகே, இப்போ இன்னொரு பக்கம், ஓகே மக்கள் இதை ஃபாலோ பண்ணல, இந்த டெட்லைன் அடியர் பண்ணல, அதனால் அவங்க மிஸ்டேக்காக இப்போ டபுளாக செலுத்துகிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் ஸ்டேட் அப்பாரட்டஸ் அரசு சார்ந்த இயந்திரங்கள், அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், இப்போ இவங்க சைடில் ஒரு மிஸ்டேக் இருந்து தான் இதுக்கென்ன சொல்யூஷன். இப்போ மக்கள் வந்து ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணல, ஓகே 2 மடங்கு அவங்களுக்கு இப்போ வசூல் நடக்குது. ஒருவேளை அரசு சைடில் ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா இது பற்றி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI, இந்த நிர்வாகம் தான் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் ஹைவே சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும். இந்த ஆப்ரேட்டர்ஸ் இவங்களெல்லாம் டீல் பண்ணுறது NHAI தான். NHAI இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ரோடு போடுறவங்க, மெயின்டைன் பண்ணுறவங்க, இந்த பிளாசாஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறவங்க, அவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ரோடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணணும், ஒருவேளை ரோடில் குவாலிட்டி இல்லை, குண்டும் குழியுமாக இருக்குது, அதில் பாட் ஹோல்லாம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் உடனடியாக சரி பண்ணணும்னு NHAI சொல்லியிருந்தது. உதாரணத்துக்கு இந்த ரோடு டேமேஜ் ஆகிருக்குன்னா ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே அதை நீங்கள் சரி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு டைரக்டிவை சொன்னதே NHAI. அதே போல் ஒரு சில ரோடு ஸ்ட்ரெச்சஸ்லாம் டேஞ்சரஸாக இருக்குது, ஆக்சிடென்ட் ப்ரோனாக இருக்குன்னா அதை உடனடியாக ஐடென்டிஃபை பண்ணி தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அங்கே வைக்கணும். உதாரணத்துக்கு கிராஷ் பேரியர்லாம் வைக்கணும், இதையும் செய்யணும்னு NHAI வந்து சொல்லியிருந்தது. ஆனால் இதை நிறைய இடத்துல வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதெல்லாம் மதிக்கிறதே இல்லை. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு, நிறைய ரோட்ஸோடைய குவாலிட்டியும் சரியில்லை. இது இல்லாமல் ஜுடிஷியரி நீதிமன்றமே இதை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஒரு சில அந்த ஹைவே ஸ்ட்ரெச்சஸில் எங்கெல்லாம் ரோடு சரியில்லையோ, அங்கெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கோ, அங்கெல்லாம் அந்த வசூல் பார்த்திங்கன்னா பாதி தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தது. இப்போ 100 ரூபா வாங்கினா நீங்கள் 50 ரூபா தான் வாங்கணும் அப்படின்னு கோர்ட்டே சொல்லிச்சு. ஒருவேளை ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னா நீங்கள் வந்து கட்டணம் வாங்குறதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்றது கோர்ட்டே சொல்லியிருந்தது. இப்போ உதாரணத்துக்கு 50 ரூபா அங்கே வசூல்னா 25 ரூபா தான் வாங்கணும். இல்லை ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னா ரூபாவே வாங்கக்கூடாது. இதை வந்து ஹைகோர்ட்டே சொல்லிச்சு ரீசெண்டாக, இந்த மதுரை வாயில் அந்த ஹைவேலையே சொல்லிச்சு. ஆனாலும் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஆர்டரே ஃபாலோ பண்ணல, NHAI ஃபாலோ பண்ணல, ஹைகோர்ட் சொல்லியும் அவங்க வந்து ஃபுல்லாக வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு வருது. ஒரு பக்கம் கோர்ட்டு சொல்கிறது NHAI ஃபாலோ பண்ணுறது இல்லை, இன்னொரு பக்கம் NHAI சொல்கிறத அந்த ஆப்ரேட்டர்ஸு ஃபாலோ பண்ணுறது இல்லை. ரீசெண்டாக எடுத்துகிட்டு வரப்பட்ட மோட்டர் வெஹிக்கிள்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரோடு போடுறவங்க, மெயினாக கான்ட்ராக்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபைன் விதிக்குது இந்த சட்டம். இது எவ்வளோ விதிக்குன்னா 1 லட்ச ரூபா தான் விதிக்குது. இப்போ இந்த ரோடெல்லாம் சரியில்லை, ஏதோ பிரச்சனைனா 1 லட்ச ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பாருங்கள், ரொம்ப மினிஸ்கல் அமௌண்ட். அது இந்த அமௌண்ட் ஒன்றுமே இல்லை, இந்த அளவுக்கு அமௌண்ட்டு தான் ஃபைனாக போடுது இந்த சட்டம். அப்போது NHAI, இந்த ஆப்ரேட்டர்ஸ், இந்த கான்ட்ராக்டர்ஸ் இவங்க மேலெலாம் பெருசாக அக்கௌண்டபிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இவங்க இப்போ இவங்க செய்கிற தப்பு, இவங்க சைடில் இருக்கக்கூடிய வீக்னஸ்ஸு, ஷார்ட் கம்மிங்ஸ், மிஸ்டேக்கு, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கைட்லைன்ஸ் இல்லை, ரூல்ஸ் இல்லை. இந்த சட்டம் நீங்கள் உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் ஹைவே அந்த ஆக்டு ரூல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த ரோடெல்லாம் ஒருவேளை சரியில்லை, அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் சரியாக வந்து சர்வீசஸை தரல அப்படின்னா அதுக்கு என்ன ரெமிடி அப்படின்றது இன்னும் சட்டப்படி சொல்லப்படலை.
இப்போ உதாரணத்துக்கு அந்த ரோடு சரியில்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல அந்த ஆப்ரேட்டர் எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், இல்லை அந்த டோல் பிளாசாவில் ஏதோ மிஷினரி ஃபெயிலியர், இல்லை அந்த ஸ்டாஃப் சரியாக வேலை செய்கிற, இதனால் அந்த யூசர்ஸ்லாம் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு நேரம் வீணும், ஃபியூல்லாம் வீணாக போகுது, இந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரி ஃபைன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரூல்ஸ் படி சொல்லப்படலை. எந்தெந்த மிஸ்டேக்கு, எந்தெந்த ஃபெயிலியருக்கு எந்த அளவுக்கு அந்த யூசர் சார்ஜை கம்மி பண்ணணும், இல்லை ஃப்ரீயாக கூட அலோவ் பண்ணணும் அப்படின்றத சட்டப்படி சொல்லப்படலை. இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமாகிடும், ஏர் பொல்யூஷன்லாம் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரோடு டிரான்ஸ்போர்ட்டை, அந்த இந்த பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே ஃப்ரீ ஆக்கிடுவாங்க, எல்லாருமே ஃப்ரீயாக ஏறி போகலாம். இது காரணம் என்னென்னா, கார் பைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏர் பொல்யூஷன் இன்னும் அதிகமாகிடும் சொல்லி ஃப்ரீயாகவே பஸ்லலாம் போங்கன்னு அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் அந்த சிஸ்டம் இருக்குது, ஃப்ரான்ஸ் போன்ற நிறைய நாடுகள் இருக்குது யூரோப்பியன் கண்ட்ரீஸில். இப்போ இந்த நாடுகள்லாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த சேஃப் கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் சைடில் வந்து மக்கள் கண்டிப்பாக அக்கௌண்டபிளாக இருக்கணும், ஆனால் ஸ்டேட் அப்பாரட்டஸ் சைடில் அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவை இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். நான் சொன்னது போல் இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இவங்க சைடில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ், ஷார்ட் கமிங்ஸ்க்கு ரெமிடி என்ன, பெனல்ட்டி என்னன்றது இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு வரையறையாக சொல்லப்படலை. கண்டிப்பாக இதுக்கும் ரூல்ஸ் கொண்டு வரணும், இதுக்கு ரூல்ஸ் தேவை அப்படிங்கிறது என்ஹெச்ஏஏ ஒத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ரூல்ஸ் வரலை. ஸோ ஸ்டேட் சைடில் இருந்தும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நான் சொன்னது போல் ஸ்டேட் ஏஜென்சிஸ் தப்பு பண்ணாலும் இதுக்கு என்ன பெனல்ட்டி அப்படின்றது கண்டிப்பாக ஸ்டிப்புலேட் பண்ணப்படணும். இப்போ மக்கள் சைடில் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா எப்படி ரெண்டு மடங்கு வரி வசூலும், அதே போல் உடனுக்குடன் இந்த ஆப்ரேட்டர் சைடில், அதே போல் என்ஹெச்ஏ சைடில் ஒரு தப்பு இருக்குன்னா அவங்க சைட்லேயும் பெனல்ட்டியை உடனடியாக லெவி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நாம் வந்து உடனடியாக எடுத்துகிட்டு வரணும். நன்றி.